நீங்க வெளியில போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணுங்க. சூப்பரா சொன்னீங்க. எங்க இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் வந்துருங்க. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஈஷா போற பஸ்ன்னு கேட்டு ஏறுங்க, கண்டிப்பா வந்து அங்க இறக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு துணி ஓட போனாலும் போக முடியாதுங்க, அங்க ஒரு ஸ்டிக் இருந்தாதான் கண்டிப்பா போக முடியும். அந்த ஸ்டிக்கை செதுக்கி எடுத்துட்டு போனீங்கன்னா செக்கிங் பயங்கரமா இருக்குங்க. சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துட்டு போயிட முடியாதுங்க. குறிப்பா பத்து வைக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளுமே அங்க அலோவே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மலையும் செவன்த் மலையும் மட்டும் தாங்க கஷ்டமா இருக்கும், மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா டிராவல் பண்ணி போற மாதிரி தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் மலையோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வரும், அதோட எண்டிங் முடிஞ்சிருச்சு. அப்படியே செகண்ட் மலையோட எண்ட்ல பாத்தீங்கன்னா சிசர் கோயில் இருக்கும், அங்க போயிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வழுக்கு பாறையில ஏறது மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கும், பட் ஈஸியா டிராவல் பண்ணி போயிடலாம். நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல தண்ணி வரும், அதை குடிச்சு வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நாலாவது மலை அஞ்சாவது மலை நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், பிளாட்டா தான் இருக்கும். அஞ்சாவது மலையில ஒரு சொன வரும், அங்க போய் குளிச்சுட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சீங்கன்னா மேல போய் சிவனா பாக்குறப்ப ஒரு செம்ம ஃபீல் இருக்குங்க. நடந்து வந்த வழியே தெரியாதுங்க. அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டு நான் குடு குடு வீட்டுக்கு ஓடிட்டேன். மறக்காம சேனல ஃபாலோ பண்ணுங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்ல ஷேர் பண்ணுங்க. வாடா மச்சா போலான்னு கூப்பிடுங்க. பாய்.